ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் க்ளோ நேச்சுரல் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ஹோம்மேட் அலோவேரா சோப் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சம்மர் சீசனுக்கு ஒரு பெஸ்ட்டு சோப்னே இதை சொல்லலாம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஆலோவேரா சோப் பேஸ் ஒரு 1 கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து செடியிலேருந்து கூட டைரெக்டாக அந்த ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சோப் பேஸ் இருக்குல்ல, இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இது நல்லா உருகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ளேமை வந்து நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம வந்து சோப் மோல்டில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டாலும் கட்டி கட்டி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட 2 டேபிள்ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் இருக்குது. ஸோ இதோட வந்து நான் என்னோடய கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். 2 டேபிள்ஸ்பூன் ஆலோவேரா ஜெல்லுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து ஆலோவேரா சோப்புக்காக ஆலோவேரா சோப் பேஸே எடுத்திருக்கோம் அண்ட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சம்மர் சீசனுக்கு எந்த டேனும் உங்களுக்கு வராது அண்ட் ஆக்னி ஃப்ரீயாக உங்கள் ஸ்கின்னை வச்சுருக்கோம். இந்த சோப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம நம்மளோட வந்து சோப் பேஸ் வந்து உருக்கி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கட்டி கட்டி ஆகிடுச்சு, அதனால் ஒன்றும் இல்லை. ஸோ இதோட வந்து நம்ம இந்த சோப் பேஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் மிஷினில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணால் அது வந்து ஈக்குவல் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா சமம் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 1 to 2 hours வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இதை வந்து சோப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து சம்மர் சீசனுக்கு ஒரு பெஸ்ட்டு சோப்னே நான் சொல்லுவேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த சோப் வந்து உங்கள் ஸ்கின்னை ரொம்பவே க்ளோயிங்காக பிரைட்டனாக வச்சுருக்கும். ஸோ எந்த டேனு வந்து வர விடாது. இந்த மாதிரி கையில் நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதை வந்து உங்களோட கோல்டு வாட்டர் நார்மல் வாட்டராலேயே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கின் ரொம்பவே க்ளோயிங்காக இருக்கும். முதல் பார்த்ததை விட இப்போ வந்து என்னோடய ஸ்கின் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.